அனைவருக்கும் வணக்கம். சனிக்கிழமைகளில் வர ஏகாதசி விரதம் ரொம்பவே முக்கியமான ஒரு தினமாக பாவிக்கப்படுது. இப்படிப்பட்ட சனிக்கிழமையில் வர சர்வ ஏகாதசி விரதத்தை பின்பற்றுவதால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பல செல்வாக்குகள் கிடைக்குமாம். ஏகாதசி தினத்தன்னைக்கு பெருமாளை வழிபடுறது ரொம்பவே சிறப்புங்க. அதுலேயும் சனிக்கிழமை பெருமாளுக்கும் சனி பகவானுக்கும் கருட பகவானுக்கும் உகந்த ஒரு தினமாக பாதிக்கப்படுது. அப்படிப்பட்ட இந்த சனிக்கிழமைகளில் வர ஏகாதசி விரதம் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முக்கியத்துவமான இடத்தை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த சர்வ ஏகாதசி தினத்தன்னைக்கு நம்ம இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதால சர்வ பயன்களும் நம்மளுடைய பாவங்களும் நிவர்த்தியாகும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்கு. அப்படிப்பட்ட இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான விரத தினமாக பாவிக்கப்படுது. இந்த தினத்தில் நம்ம என்ன மாதிரியான விரதம் இருக்கணும், அது முறையை எப்படி பின்பற்றினா என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விரதங்கள்லேயே ரொம்ப உயர்வான விரதம் அப்படின்னா அது வைகுண்ட ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறவங்களை பிறப்பில்லாத பேரின்ப நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய விரதமாக பாதிக்கப்படுது. பரந்தாமனின் திருவடிகளையும் அடைய செய்து நித்திய வைகுண்ட மாசத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்குது. மது கைபடர்களின் வேண்டுகோளுக்கிணங்கும்படி இந்த விரதத்தை மேற்கொள்ளும் எல்லா அடியவர்களுக்குமே பரந்தாமனுடைய சொர்க்க வாசலை திறந்து வைகுண்ட பதவியை அளிக்கிறார் அப்படின்றது ஐதீகமாக இருக்கு. மார்கழி மாதம் வரும் வளர்பிறை ஏகாதசி திதியில வைகுண்ட ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கப்படுது. ஆனால் இதுவோ தை மாதம் வரக்கூடிய ஏகாதசி தினம். இன்றைய தினம் பெருமாளை எண்ணி இந்த விரதம் இருக்கிற நினைக்கிறவங்க ஏகாதசிக்கு முந்தைய நாளான தசமி அன்னைக்கு ஏகாதசி விரதத்தை துவங்கிறது ரொம்பவே முறையானது. அப்படி முடியாதவங்க ஏகாதசி அன்னைக்கு விரதத்தை துவங்கிக்கலாம். ஏகாதசிக்கு முந்தைய நாளே விரதத்தை துவங்குறவங்க அந்த நாளில் ஒரு வேளை சாப்பிட்டுக்கோங்க. அப்படிதான் நம்மளுடைய ஆன்மீக நூல்கள் நமக்கு சொல்லுது. அதுவும் அதிகாலை தாளிகை இல்லாத பத்திய உணவாக இருக்கிறது நல்லதாம். பகவானுடைய திருநாமங்களில் ஓதியபடி அந்த நாள் முழுவதுமே அமைதியான முறையில் தியானம் மேற்கொள்றது ரொம்பவே சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். அன்றைய தினம் நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் துளசியை மட்டும் பறிச்சிடாதீங்க. அப்படி பறிக்கக்கூடாது அப்படின்றதில் முதல் நாளையே துளசியை சேர்த்து கொள்ளணுமா. அன்று நாள் முழுவதுமே நீங்கள் உபவாசம் இருக்கலாம். அடுப்பில் ஏற்றாததை சாப்பிடலாம். அதாவது நீங்கள் அடுப்பில் வேக வைக்காத எந்த பொருளை வேணா சாப்பிடலாம் அப்படின்ற தவறான கருத்து நிலவிட்டு வருது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் விரதம் இருக்கிறது கண்டிப்பாக முறையான ஒரு வழிமுறையோடு தான் நீங்கள் இருக்கணும். வேணும்னா துளசி தீர்த்தத்தை மட்டும் நீங்கள் குடிக்கலாம். முடியாதவங்க, முதியவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்கள் எல்லாம் பழங்களை எடுத்துக்கலாம். விரதத்தை முறையை கடைபிடிக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உபவாசம் மட்டும் இல்லாமல் ஏகாதசி தினத்தின் இரவு முழுவதுமே திருமாலுடைய திருநாமங்களை சொல்லிட்டே இருங்க. ராமாயணம், பாரதம், கீதை போன்றவற்றை நீங்கள் படிக்கிறது நல்லது. உபன்யாசம், திருமால், நாவமணிகளை கேட்கிறதும் நல்லது. இரவு முழுக்க எல்லா இந்திரியங்களையும் பகவானின் அனுபவங்களில் திளைக்க வேண்டும் அப்படின்றதே இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தின் நோக்கமாக இருக்கு. இந்த நாள் முழுக்க முழுக்க தூங்கவே கூடாது அப்படின்றது முக்கிய விதியாக இருக்குங்க. ஏகாதசி அன்னைக்கு இரவில் விஷ்ணு கோவிலில் நடைபெறுற சிறப்பு பூஜைகளை கலந்து கொண்டு இறைவனை வழிபடலாம். முக்கிய தினமாக அன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுறதால அன்றைய தினம் நம்ம பரந்தாண்மனுடைய பாதங்களை அடையிறது ரொம்பவே சிறந்த பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையாக இருக்கு. பௌர்ணமி விரதம், அமாவாசை விரதம், சஷ்டி விரதம் அப்படின்னு பல வகையான விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதத்துக்கு அப்படின்னு ஒரு தனி மகிமையே இருக்கு. திருப்பார்கடலை கடைஞ்சி அமுதம் எடுக்க தேவர்களும் அசுரர்களும் அயராது பாடுபட்டிருக்காங்க. அப்போ ஏகாதசி திருநாளில் அமிர்தம் வெளிப்பட்டிருக்கு. அந்த அமிர்தத்தை மறுநாள் துவாதசி அன்னைக்கு தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அதனால தான் ஏகாதசி அன்னைக்கு விரதம் அனுஷ்டிக்கப்படுதான். இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதால நோயற்ற வாழ்க்கை,
குறைவற்ற செல்வம், அன்பான பிள்ளைகள் மற்றும் நீடித்த புகழ் எல்லாமே இறைவனுடைய அருளால நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக இருக்கு. ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கிறதால கோபம், காமம், குரோதம் இது எல்லாமே விலகி நல்ல எண்ணங்களில் நீங்கள் கண்டிப்பாக தூய்மையான நிலையை அடைய முடியுமா? ஏகாதசி உபவாசம் இருந்து இந்த ஜென்மத்தை நமக்கு கொடுத்த பரம்பொருளுக்கு நாம் செலுத்தும் நன்றி காணிக்கை இதுவாக இருக்கும் அப்படின்னு தர்மசாஸ்திரங்களும் சொல்லுது. ஏகாதசி திருநாளில் அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு பூஜைகள் மற்றும் அனுஷ்டானங்களை செஞ்சுட்டு மகாவிஷ்ணுவை மனதார நினைச்சு வழிபடுங்க. அன்னைக்கு முழுவதுமே உண்ணாநோம்பு இருக்கிறது நல்லது. தாகசாந்திக்காக நீங்கள் தண்ணீர் குடிக்கலாம், அதுவும் துளசி கலந்த தண்ணீரை குடிக்கிறது நல்லது. அதே போல உடல் நலம் குறைவாக இருக்கிறவங்க சுவாமிக்கு நிவேதனம் செய்யப்பட்ட பழங்களை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கோங்க. இப்படி உடல்நிலை சரியில்லாதவங்க முதியவர்கள் அன்றைய தினம் விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. எவர் ஒருவர் உபவாசம் இருந்து இறைவன் ஸ்ரீஹரிய வழிபடுறாங்களோ அவர் அவருடைய பாவங்களில் இருந்து வழிபடுவது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய துரதிருஷ்டங்கள் எல்லாத்தையுமே நீக்கி அளவில்லா சௌபாகியங்களை கொடுக்கும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்கு. இன்றைய நாளோட மகிமையை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யுதிராஷ்டிர மகாராஜாவுக்கு அவருடைய வேண்டுகோளின் பெயரில் ரொம்பவே அழகாக எடுத்துரைக்கிறாரு. அது என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ண பகவான் யுதிஷ்டர் கிட்ட இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதால மனிதர்களின் சர்வ பாவங்களும் நீங்க பெறுகிறது. துரதிருஷ்டத்தால அவங்களுடைய தாக்கத்துல வாடும் இல்லத்தரசிகள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறதால சகல சௌபாக்கியங்களுடன் கூடிய ஆனந்த வாழ்க்கைய பெறுவாங்க. இந்த ஏகாதசியின் புண்ணிய நாளில் நீங்கள் விரதம் இருக்கிறதால பிரபவத்தில் ராஜா மாந்ததா ஸ்வர்க பிராப்தி அடைவாங்க. அதாவது சொர்க்கத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருக்குது. சிவபெருமானின் சாபத்தால் குஷ்டரோகியான அந்த குஷ்டரோக அரசருக்கு துந்துமாறா இவ்விரத மேன்மையில் அதில் இருந்து விடுபட்டு ஸ்வர்க பிராப்தியை பெற்றாங்க அப்படின்றது நம்பிக்கை. ஒரு மனிதன் 10,000 ஆண்டுகள் தவம் செய்கிறதால கிடைக்கக்கூடிய புண்ணியமும் கிரகண காலத்தில் குருச்சேத்திரத்தில் ஸ்வர்ண ஸ்நானம் செய்கிறதால கிடைக்கிற புண்ணியத்திற்கும் இந்த ஏகாதசி விரதம் இணையானதாக பாதிக்கப்படுது. ஒரு மனிதனுக்கு தேவையான எல்லா ஒரு இகப்பர சுகங்களையும் முக்தியையும் தர வல்லது தான் இந்த ஏகாதசி விரதமாக பார்க்கப்படுது. மறுபடியும் அந்த சாஸ்திரங்களில் குதிரை தானத்தை விட யானை தானம் மேன்மையானது அப்படின்னும், அதை விட பூமி தானம் மேலானது அப்படின்னும், அதை விட எல்தானம் மேலானது அப்படின்னும், அதை விட ஸ்வர்ண தானம் மேலானது அப்படின்னும் தான தர்மங்கள் பற்றி கூறுகையில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்ல பலனை பெற்று கொடுக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும் விட விசேஷமானதும் ரொம்பவே முக்கியமானதும் அன்னதானம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஏன்னா அன்னதானம் தேவர்கள், மனிதர்கள் மற்றும் பித்ருக்கள் அப்படின்ற எல்லோருக்குமே மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது அப்படின்னும், கன்னியாதானத்திற்கு அன்னதானத்திற்கும் ரொம்பவே இணையான ஒரு விஷயம் அன்னதானம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னியாதானம், கோதானம், வித்யாதானம் ஆகியவற்றில் கிட்டும் புண்ணியங்கள் எல்லாமே இந்த ஏகாதசி விரதத்தில் மட்டும் கிடைக்க பெறலாமாம். இது ரொம்பவும் முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய உணர்ச்சிகளை உள்ளடக்கி சுய கட்டுப்பாட்டில் வச்சிருந்து சௌபாக்கியங்களை நீங்கள் பெறுவதன் அடையாளமாகவும் இருக்குது. எல்லா நடவடிக்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் மேற்கொள்றதால சுகம் மற்றும் சௌபாகியத்திற்கு இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவே முக்கிய வளர்ச்சியை பெற்று கொடுக்கும் விரத நாளாக பாதிக்கப்படுது. இல்லை அப்படின்னா ஒருவர் செய்கிற பூஜை பக்தி இதுக்கு எல்லாத்துக்குமே சக்தி இல்லாமல் போயிடுமா? அதனால தான் இந்த நாளில் எவர் ஒருவர் உபவாசம் இருந்து இறைவன் அறிய வழிபடுறாங்களோ அவங்க அவங்களுடைய பாவங்களிலிருந்து விடுபடுறது மட்டும் இல்லாமல் இறுதியாக ஸ்வர்க்கத்தை அடைவாங்க அப்படின்றதும் நம்பிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நாளின் விரத நாளை பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரைக்கும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.